சமூக சொந்தங்களுக்கு வணக்கம். மீண்டும் மற்றொரு காணொலியில் உங்களை சந்திக்கின்றேன். இந்த காணொலியில் நாங்கள் பார்க்க இருக்கின்ற விடயம், அரசியல் தலைவர்களின் இருப்பிடங்களில் தயார் நிலையில் பதுங்கு குழிகள், பதற்றத்தில் இஸ்ரேல். ஹனியே கொலை இஸ்ரேலிய பிரதமருக்கு அரசியல் ரீதியாக உதவுமா? வெடித்தது சர்ச்சை. ஹமாஸ் தலைவர் கொல்லப்பட்டது போர் நிறுத்தத்திற்கு உதவாது என்கின்றார் ஜோ பைடன். இவை பற்றித்தான் விரிவாக பார்க்க இருக்கின்றோம். வாங்க காணொலிக்குள் போகலாம். ஹமாஸ் அமைப்பின் தலைவர் இஸ்மாயில் ஹனியேவின் இறுதி ஊர்வலம் இன்று கட்டார் தலைநகர் டோஹாவில் நடைபெறுகின்றது. இந்நிலையில் ஒரே நாளில் மூன்று முக்கிய தலைவர்களை இஸ்ரேல் ராணுவம் கொன்றிருக்கின்ற நிலையில் மத்திய கிழக்கில் போர் மேகங்கள் சூழ்ந்திருக்கின்றன. ஹமாஸ் தலைவர் இஸ்மாயில் ஹனியே மட்டுமன்றி ஹிஸ்புல்லா ஆயுதப்படையின் தலைவர், ஈரான் ஆலோசகர் மிலாட் ஃபிடி ஆகியோரும் ஜூலை 30 இரவு கொல்லப்பட்டிருக்கின்றார்கள். அவர்களது உடல்கள் பல மணி நேரம் கழித்து கண்டுபிடிக்கப்பட்டு அடையாளம் காணப்பட்டிருக்கின்றன. இதனால் ஹிஸ்புல்லா இஸ்ரேல் மீதான தனது வழக்கமான தாக்குதலை ஜூலை 31 நடத்தவில்லை. இதேபோல் ஹமாஸ் தலைவர் இஸ்மாயில் ஹனியே கொல்லப்பட்டதை அடுத்த கட்ட நடவடிக்கைகளில் அந்த அமைப்பு இறங்கியிருக்கின்றது. ஹேமன் ஹவுதி படைகளும் அடுத்த கட்ட நடவடிக்கையினை இணைந்து மேற்கொள்ள திட்டமிட்டிருக்கின்றன. இதனால் ஆக்கிரமிப்பு இஸ்ரேல் உடனடி பதிலிருந்து தற்போது தப்பியுள்ளது என்றுதான் சொல்ல வேண்டும். அதே நேரம் ஒரே நாளில் மூன்று முக்கிய தலைவர்கள் கொல்லப்பட்டதை இஸ்ரேல் பொதுமக்கள் கொண்டாடி வருகின்றார்கள். பொது இடங்களில் இனிப்புகள் வழங்குவது, சூப்பர் மார்க்கெட்டில் இலவசமாக பொருட்கள் விநியோகம் செய்வது போன்ற நடவடிக்கைகள் மூலம் மகிழ்ச்சியினை வெளிப்படுத்தி வருகின்றார்கள். அதே நேரம் மற்றொரு பக்கம் இஸ்ரேல் ராணுவம் மற்றும் உயர்மட்ட அரசியல் தலைவர்கள் கடும் பதற்றத்தில் உள்ளார்கள். பிரதமர், அமைச்சர்கள், தூதரக அதிகாரிகளின் பாதுகாப்பு பலப்படுத்தப்பட்டிருக்கின்றது. பதுங்கு குழிகள் தயார் நிலையில் உள்ள இடங்களுக்கு மட்டுமே தலைவர்கள் செல்ல வேண்டும் என்று அறிவுறுத்தப்பட்டுள்ளது. இதுகுறித்து தெரிவித்துள்ள இஸ்ரேலிய வான்படை, போர் விமானங்கள் எந்த சூழ்நிலையினையும் சந்திக்கும் வகையில் தயார் நிலையில் உள்ளதாக அறிவித்திருக்கின்றன. கடினமான காலங்கள் வரவுள்ளதாக இஸ்ரேலின் பிரதமர் மற்றும் அதிபர் ஒரே கருத்தினையே கூறி வருகின்றார்கள். இந்நிலையில் ஹமாஸ் தலைவர் ஹனியே கொலை இஸ்ரேலிய பிரதமருக்கு அரசியல் ரீதியாக உதவுமா என்ற கேள்வி தற்போது எழுந்திருக்கின்றது. ஈரானில் ஹமாஸின் அரசியல் தலைவர் இஸ்மாயில் ஹனியே மற்றும் லெபனானில் மூத்த ஹிஸ்புல்லா தளபதி ஃபாஸ் சுகர் ஆகியோர் இந்த வாரம் கொல்லப்பட்டதை தொடர்ந்து இஸ்ரேலிய பிரதம மந்திரி பெஞ்சமின் நெதன்யாகு உள்நாட்டு ஆதரவை மீண்டும் பெறலாம் என்று எதிர்பார்க்கப்படுகின்றது. பல மாதங்களாக அரசாங்க எதிர்ப்பு ஆர்ப்பாட்டங்கள் மற்றும் ஹமாஸுடனான போர் நிறுத்த ஒப்பந்தத்தை பெறுவதில் அவர் தோல்வியுற்ற போது விமர்சனங்களுக்கு பிறகு ஹமாஸ் தரப்பில் தற்போது நடந்துள்ள படுகொலைகள் இஸ்ரேலிய கைதிகளை விடுவிக்க வழிவகுக்கும் என்றும், நெதன்யாகுவின் தரப்பில் குறைந்தபட்சம் தற்காலிகமாக இஸ்ரேலுக்குள் மாற்ற உதவும் என்றும் ஆய்வாளர்கள் கூறுகின்றார்கள். ஆயினும்கூட இஸ்ரேலில் பலர் அரசியல் கொலைகளை ஒரு வெற்றியாக கருதும் அதே வேளையில் ஈரான் மற்றும் நட்பு ஆயுத குழுக்களின் தாக்குதல்கள் தொடரும் என்ற கவலையும் அங்கு உள்ளமையும் குறிப்பிடத்தக்கது. அடுத்து ஹமாஸ் தலைவர் கொல்லப்பட்டது போர் நிறுத்தத்திற்கு உதவாது என்று அமெரிக்காவின் அதிபர் ஜோ பைடன் கூறுகின்றார். அதன்படி ஹமாஸ் தலைவர் இஸ்மாயில் ஹனியே படுகொலையானது பலஸ்தீன் குழுவிற்கும் இஸ்ரேலுக்கும் இடையிலான போர் நிறுத்த பேச்சுவார்த்தைக்கு உதவாது என்றே அமெரிக்க ஜனாதிபதி ஜோ பைடன் கூறுகின்றார். அமெரிக்காவின் மேரிலாண்டில் உள்ள கூட்டத்தலமான ஆண்ட்ரூஸில் பேசிய பைடன் இஸ்ரேலிய பிரதம மந்திரி பெஞ்சமின் நெதன்யாகுவுடன் கொலை குறித்து நேரடி உரையாடல் செய்ததாக கூறினார். இருப்பினும் இந்த தாக்குதல் குறித்து இஸ்ரேல் இன்னும் பொறுப்பேற்கவில்லை என்பது இங்கு குறிப்பிடத்தக்கது. மறுபுறம் அமெரிக்காவினுடைய வெளியுறவுச் செயலர் ஆண்டனி பிளிங்கன் சவுதி அரேபியாவின் வெளியுறவு மந்திரி இளவரசர் ஃபைசல் பின் பர்கான் அல் சவுத்துடன் பேசியதாக கூறப்படுகின்றது. இதில் இருவருமே மத்திய கிழக்கில் நிலவுகின்ற பதட்டங்கள் மற்றும் முன்னேற்றங்கள் பற்றி விவாதித்ததாகவும் தெரிவிக்கப்படுகின்றது. பணைய கைதிகளை விடுவிப்பதற்காக காசாவில் போர் நிறுத்தத்தை எட்டுவதன் முக்கியத்துவத்தையும், மோதலின் அதிகரிப்பு அல்லது பரவலை தடுப்பதன் முக்கியத்துவத்தையும் மீண்டும் அமெரிக்க வெளியுறவுச் செயலாளர் வலியுறுத்தியிருக்கின்றார். அதே நாளில் பிளிங்கன் ஜூஏஇ வெளியுறவு மந்திரி அப்துல்லா பின் சயித் அல் நஹ்யானுடன் பேசியிருக்கின்றார். அதில் இருவரும் காசாவில் போர் நிறுத்தம் பற்றி விவாதித்திருக்கின்றார்கள். அத்துடன் பலஸ்தீன் நிலப்பகுதிக்கு அதிகரித்த மற்றும் நீடித்த மனிதாபிமான உதவிகளை எளிதாக்க முயற்சிகள் மேற்கொள்ளப்பட்டதாகவும் தெரிவிக்கப்படுகின்றது. இதற்கிடையில் கடந்த 24 மணி நேரத்தில் டசன் கணக்கான பலஸ்தீன் போராளிகள் கொல்லப்பட்டதாக இஸ்ரேல் கூறுகின்றது. கிவாட்டி படையணி மற்றும் 933 நகால் படையணி உட்பட அதன் 162 பிரிவு ட்ரஃபாவில் தொடர்ந்தும் சண்டையிடுவதாக இஸ்ரேல் ராணுவம் கூறுகின்றது. கடந்த நாளில் அதன் படைகள் நேருக்கு நேர் சண்டைகள் மற்றும் விமானப்படை தாக்குதல்களில் ஈடுபட்டதாகவும், இதில் சுமார் 30 பலஸ்தீனிய போராளிகளை அழித்துவிட்டதாகவும் கூறப்படுகின்றது. மேலும் ரிசர்வ் ஜெருசலேம் படைப்பிரிவும் 252 சினாய் பிரிவின் கட்டளையின் கீழ் காசா பகுதியின் மையத்தில் போராட தொடங்கியுள்ளதாகவும் தெரிவிக்கப்படுகின்றது. காசா பகுதியில் உள்ள ஒரு சுரங்கப்பாதையிலிருந்து வெளிவருகின்ற பலஸ்தீனிய போராளிகளை படைப்பிரிவில் உள்ள வீரர்கள் அடையாளம் கண்டதாகவும் இஸ்ரேலிய ராணுவம் கூறுகின்றது. பின்னர் இஸ்ரேல் போர் விமானங்கள் அவர்களை அழித்துவிட்டதாகவும் தெரிவிக்கப்படுகின்றது. தொடர்ந்து மத்திய கிழக்கு பிராந்தியத்தில் மோதல் வெடிக்கக்கூடும் என்ற கவலைகள் அதிகரித்து வருகின்ற நிலையில் முதன்மையான விமான நிறுவனங்கள் ஈரானிய மற்றும் லெபனான் வான்வழியை தவிர்த்து வருவதாக தகவல்கள் வெளியாகியுள்ளன.
அத்துடன் பல்வேறு விமான சேவை நிறுவனங்கள் இஸ்ரேலுக்கான விமான சேவையை ரத்து செய்து வருகின்றது. ஈரானில் ஹமாஸ் தலைவர் கொல்லப்பட்ட சம்பவம் பெரும் கொந்தளிப்பை ஏற்படுத்தியிருக்கின்றது. குறித்த படுகொலைக்கு எந்த நாடும் இதுவரையில் பொறுப்பேற்காத நிலையில் இஸ்ரேல் மீது சந்தேகம் வலுத்துள்ளது. இந்நிலையில் ஈரானிய நிர்வாகம் பதிலடிக்கு தயாராகி வருவதாக தகவல்கள் வெளியாகின. இதனையடுத்து இன்று அதிகாலை முதல் ஈரானிய வான்வழியில் பயணிப்பதை சிங்கப்பூர் விமான சேவை நிறுவனம் நிறுத்தியிருக்கின்றது. பாதுகாப்புக்கு முதன்மையான முன்னுரிமை அளிக்கப்படும் என்று அந்த நிறுவனம் கூறுகின்றது. இதே நிலையில் தாய்வான் நாட்டின் இபிஏ விமான சேவை நிறுவனம் மற்றும் சீனா விமான சேவை நிறுவனம் ஆகியவை ஈரான் வான்வழியை தவிர்க்க முடிவு செய்துள்ளதாக அறிவித்துள்ளது. ஈரானின் பிராந்திய நட்பு நாடுகளான லெபனான், ஈராக் மற்றும் ஏமன் ஆகியவற்றின் பிரதிநிதிகளுடன் ஈரானின் உயர்மட்ட அதிகாரிகள் குழு சந்திப்பை முன்னெடுத்ததுடன் இஸ்ரேலுக்கு எதிரான தாக்குதல் குறித்து தீவிர ஆலோசனையும் நடத்தியுள்ளதாக தகவல்கள் கசிந்த நிலையிலேயே ஆசியா மற்றும் ஐரோப்பிய நாடுகளுக்கு இடையான போக்குவரத்து நெரிசலை கட்டுப்படுத்த வேண்டும் என்ற எச்சரிக்கை விமான சேவை நிறுவனங்களுக்கு விடுக்கப்பட்டது. அமெரிக்கா மற்றும் ஐரோப்பிய விமான சேவை நிறுவனங்கள் உட்பட பல விமான நிறுவனங்கள் ஏற்கனவே ஈரான் வான்வழியை தவிர்க்கின்றன. குறிப்பாக கடந்த ஏப்ரல் மாதம் இஸ்ரேலுக்கு எதிராக ஏவுகணை மற்றும் ட்ரோன் தாக்குதலை ஈரான் முன்னெடுத்ததன் பின்னர் பாதையை மாற்றிக்கொண்டன. ஆனால் எதிகேட், எமிரேட்ஸ், ஃபிளை டுபாய், கட்டார் ஏர்வேஸ் மற்றும் துருக்கீஸ் ஏர்லைன்ஸ் ஆகியவை தற்போதும் ஈரான் வான்வழியை பயன்படுத்தி வருகின்றது. இதனிடையே கடந்த இரு நாட்களில் ஏர் இண்டியா, லுஃப்தான்சா, யுனைடெட், டெல்டா ஏர் மற்றும் இட்டாலியன் ஐடிஇ ஆகிய நிறுவனங்கள் இஸ்ரேலுக்கான விமான சேவைகளை மொத்தமாக நிறுத்தியுள்ளதாக தகவல்கள் வெளியாகி இருக்கின்றன. கனேடிய விமான சேவை நிறுவனம் ஒரு மாத காலம் லெபனான் வான்வழியை தவிர்க்க இருப்பதாக அறிவித்திருக்கிறது. இவை சமீபத்தில் வெளியான செய்திகளின் தொகுப்பாக காணப்படுகின்றன. செய்திகள் பற்றி உங்களுடைய கருத்துக்களை கீழே இருக்கும் கமெண்ட்ஸ் பக்கத்தில் மறக்காமல் பதிவிடுங்க. மீண்டும் மற்றொரு காணொலியில் உங்களை சந்திக்கின்றேன். நன்றி. இது போன்ற பல செய்திகளை தெரிந்து கொள்ள நம்முடைய சமூக மீடியா யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து அருகில் உள்ள பெல் பட்டனை கிளிக் செய்யுங்கள். மேலும் செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள சமூக மீடியா .com என்ற இணையதளத்தின் வாயிலாக எங்களுடன் இணைந்திருங்கள்.